மிருதுளா, என்னை நீ லவ் பண்ணும்போது என்னை பார்க்க சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்க, சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கன்னு சொல்லுவ. அந்த கர்மத்தை ஏன் ஞாபகப்படுத்துற? சிவகார்த்திகேயனே இப்போ ரெண்டை தாண்டி மூணாவது போயிட்டு இருக்காரு, நம்ம இன்னும் ஒன்னிலே இருக்கோம். பொழந்தே போடுவேன், ஒன்னு சமாளிக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது, இதுல உனக்கு மூணு பேரை வேணுமா? ஆமா, உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? கேள்ற வேணா. வெண்பா குட்டி, என்ன தங்க மயில் பண்றீங்க? ரொம்ப அழகா இருக்கு பாப்பா, வீட்டுல பிரேம் மாட்டி வச்சுக்கலாமா? பிரேம் போட்டு மாட்டுற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? என்கிட்ட காட்டு. நீ காட்டல என்ன, நானே புடிங்க. இதுல நான் இங்க நீ ஒன்னையெல்லாம் வரைய முடியாது. உனக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறது நானே, உனக்கு ஹோம்வொர்க் எழுதி கொடுக்கறது நானே, உனக்கு சாப்பாடு ஊட்டுறது நானே, நீ தூங்கும் போது கதை சொல்றது நானே. ஆனா இதுக்கு மட்டும் உங்க அப்பா வேணுமா? இதெல்லாம் பெருமையா? இதெல்லாம் கடமை. உன்னா பொடி லூசு. ஏமா, எப்போ நீ மட்டும் தானே வர? இந்த தடவையாவது அப்பா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன கேட்டா? போய் உங்க அப்பாவை போய் கேளு. ஆத்தா என்ன கொண்டிருக்கேன் தெரியுமா? என் கையாலேயே செஞ்ச குலோப் ஜாமுன். ஸ்வீட்டா? போன வாரம் தான் ஸ்வீட் சாப்பிட்டு இப்பதான் காய்ச்சல் சரியா இருக்கு. இதுல குலாப் ஜாமுன் போடுமா? உனக்கு பிடிச்ச கடையில வாங்கின ஐஸ்கிரீம். ஸ்வீட்டுக்கே இந்த பாடி தாங்கல, இல்ல ஐஸ்கிரீம் அறிவில்லையாம் உனக்கு. அவன் கிடக்குற சாக்லேட்டாவது சாப்பிடு. ஏமா, ஆல்ரெடி ஒரு பல்லு ரெண்டு பல்லு இல்ல, பூரா பல்லும் சொத்தையா இருக்கு. டாக்டர் கிட்ட போனா சொத்தைக்கு சொத்தையே கேக்குறான். அப்ப எனத்தை தாண்டி குடுக்கறது? நீ சின்ன வயசுல எனக்கு ஒரு பால் குடுப்பல, அந்த பாலா? என்ன பாலு? நல்ல சுண்ட காய்ச்சின பால்ல சுக்க தட்டி திப்ளிய நசுக்கி மல்லிய உடைச்சு போட்டு நல்ல மஞ்சளும் குறுமுளகும் போட்டு கல கலக்குன்னு கலக்கி நமக்கு வேணு வர்ற கபாலி பால். கபாலி பால் அதெல்லாம் கிடையாது, அதுதான் குடிக்கணும். நீ போய் ரெடி பண்ணுமா. நீல கண்ட பானு பிரகாஷ் கேள்விப்பட்டிருக்கீங்க?
கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஃபார்முலேட் பண்ண ஆன்லைன் கிளாஸ் தான் இது. இதோட பேரு பான்சோ ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ். இதுல என்ன புதுசா சொல்லி தர போறாங்க? மேக்ஸ் எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது அண்ட் அதோட ஃபாஸ்டஸ்ட் மெத்தடையும் சொல்லி தராங்க. நம்ம நார்மலா மேக்ஸ் ரைட் டு லெஃப்ட் தான கால்குலேட் பண்ணுவோம், ஆனா இவங்க லெஃப்ட் டு ரைட்டையும் சொல்லி தராங்க. சரி, இந்த கிளாஸ்ல சேர்த்து விடு, உனக்கு எது காசு? ஏங்க, ஃபர்ஸ்டா சேர்ற 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீங்க. நமக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதோட இன்ட்ரஸ்டா இருக்கிற குழந்தைங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதோட ஸ்காலர்ஷிப்பும் தராங்க. ஓ, ஸ்காலர்ஷிப்புமா? ஆமாங்க. இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஏங்க, பாப்பாக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்றா, நம்ம சேர்த்து விட்டுறலாமா? சேர்த்து விட்டுறலாம். மிருதுளா. என்னம்மா? ஊருக்கு போயிட்டு வரேன். ஊருக்கு போறியா? அடி பாவி, பெத்த தாய் ஊருக்கு போறேங்கிற கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. மூஞ்சியில பல்பு எப்படி எரியுது பாரு. அதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியுமா? தங்கம், பாட்டி ஊருக்கு போயிட்டு வரேன். இந்தாங்க பேனா பாட்டி. சும்மா வாங்கிக்க தங்கம். நான் வாங்குவேன், அவன் கிட்ட இருந்து புடுங்கிருவாளே. அங்க பாரு எப்படி அலையறானு. பாப்பா வாங்கோ, நமக்கும் செலவெல்லாம் இருக்குல்ல. சரிப்பட்டு வராது, அழுத வேண்டியதுதான். சரி வேணாமா? ஏய் பாரு பாட்டி, நீ வாங்கலன்னு எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. அம்மா குடும்பம் இப்படி சின்ன குழந்தைக்கு எதுக்கு காசு? அவளுக்கு என்ன வேணுமோ நானே வாங்கி தரேன். நீ பார்த்து போமா, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். தங்கம் அவ கிடக்குறா, உனக்கு தனியா ஒரு காசு வச்சிருக்கேன். இந்த பாய். சின்ன குழந்தைக்கு எதுக்கு காசு? நானே பொம்பளை பிள்ளைய வீட்டுல அடக்கா உடக்கமா இருக்கலான்னு பாக்குறேன். நீ கடுப்பேத்துனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வீட்டு வாடகை 12,000, பால் பில்லு 1,500. என்ன பண்றீங்க? ஓ, மந்த்லி பட்ஜெட்டா? போடுங்க போடுங்க. என்ன போடுங்க போடுங்க? இந்த மாச செலவு எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? ஆமா, ஆகத்தானே செய்யும். தோ இவளோட யூகேஜி ஃபீஸும் என்னோட யூஜி ஃபீஸும் ஒன்று. அதை தாண்டி புக்குக்கு, பேகுக்கு, யூனிஃபார்முக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, ஷூவுக்கு, அதுவும் போக எக்ஸாம் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸுன்னு இவ்வளோ இருக்கு. இதுக்கே இப்படின்றீங்க? நானா உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விட சொன்னேன்? அம்மா பின்னாடி என்ன ஒழிச்சு வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன்னா நம்ம பாப்பா மாதிரியே ஒரு குட்டி பாப்பா இந்த மாதிரி ஒரு பட்டுப்பாவாடை போட்டு நடந்து வந்துட்டு இருந்தா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பாப்பாக்கும் போட்டு விடணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல பாப்பா? போட்டு பார்க்குறீங்களா? ஹலோ. ஏன் சார், 5ஆம் தேதி வரைக்கும் கூட உங்களால் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாதுங்களா? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது. ஈவினிங்குள்ள ஃபைன் அமௌண்ட்டோட சேர்த்து டியூவை கட்டுங்க சார். ஓகே சார். அக்கௌண்ட்டில் 5,000 வச்சுருந்தேன், 4,000 தான் இருக்கு. சார் மித்துலா? என் ஒய்ஃப் தான்.
அப்போ இந்த கொரியர் உங்களுக்கு தான் சார். மிருதுலா, மிருதுலா, ஏன் மிருதுலா? என்னங்க? ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ண? ஆமா, நீ ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணும் தெரியாத பாப்பா. அவன் அவன் டியூ கட்ட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். உன் இஷ்டத்துக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. வேலைக்கு போனாதானே கஷ்டம் என்னன்னு தெரியும். வீட்லயே உட்காந்து சும்மா தின்னுட்டு இருந்தா எங்க தெரியும் போகுது? யார் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா? கல்யாணம் முன்னாடி வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு தானே இருந்தேன். யாருக்காக வேலைக்கு போல? உனக்காகவும் பாப்பாக்காகவும் தானே? இப்படி வேலைக்கு போகாம இருக்கறனாலதான் ஒவ்வொரு ரூபாய்க்கு உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ஆமாடி, ஒவ்வொரு ரூபாயும் யாரும் சும்மா கொடுத்துறது இல்ல, எல்லாம் நான் சம்பாதிச்சது. ஓ, ஓ காசா? நான் இந்த வீட்டுல சும்மா தான் இருக்கேன் பாரு. இங்க பாரு, நீ ஒன்னு எனக்கு செலவு பண்ண வேண்டாம். எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லு, எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கி தரேன். ஏய், நிறுத்திரி, நிறுத்திரி, நிறுத்துன்னு சொல்றல. பான்சோ ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து எக்ஸ்பர்ட் ஆகணுமா? அப்ப கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.